ரிலே நீ நம்ம என்ன பண்ணுறோம், லேபர் டிபார்ட்மெண்ட்டு கால் ஃபர் பண்ணிக்கிறாங்க, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது உங்களை பார்ப்போம். www.tnlabor.do.in அந்த லிங்க்கில் வந்து போனனாக்கா மேலே ரெக்ரூட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, அதை கிளிக் பண்ணினாக்கா அது போகுது பாருங்கள் அந்த லிங்க்கு. அந்த லிங்க்கில் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அடுத்த டேபிளில் வந்து ஒரு லிங்க்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு காட்டும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோடனே இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் வந்து அந்த ஃபார்மை வந்து கீழே கொடுத்துறாங்க பாருங்கள், தமிழ்நாடு ஓஏ டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாங்க பாருங்கள். அது கிளிக்கில் வந்து ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து 17/12/2018 அஞ்சரை மணிக்கு கொடுத்துறாங்க, டைமிங் அதிலே கொடுத்துறாங்க பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ ஓகேங்களா, அதில் வந்து சேலரி வந்து கொடுத்துறாங்க பாருங்கள், 17,500 வந்து கொடுத்துறாங்க பாரு. வயது வந்து 18 வந்து பூர்த்தி முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டா பொது பிரிவில் வந்து வயது 30, 32, 35 அதுபோல் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், எல்லாத்துலையும் ஒன்று ஒன்றா கொடுத்துறாங்க பாருங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்தனாக்கா அதில் வந்து மொத்த பணியாளர் வந்து 21 கொடுத்துறாங்க பாருங்கள், கேஸ்ட் வேலையே கொடுத்துட்றாங்க அதில் ஓகேங்களா. ஜென்ரலுக்கு 6, பிசிக்கு 5, எம்பிசிக்கு 5, எஸ்சிக்கு 2, அதேபோல் கொடுத்துட்றாங்க பாருங்கள். அப்படியே கொடுத்துருந்தனாக்கா எம்பிசி 5 எல்லாம் கொடுத்து அதுலேயும் லிங்க் கொடுத்துட்றாங்க பாருங்கள். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சொல்கிறாங்க. அப்படியே கீழே பார்த்தனே வந்தேன்னாக்கா அட்ரஸும் உங்களுக்கு வந்து அது அதிலே டேட் கொடுத்தாங்க பாரு, 17 கீழே அட்ரஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்பணும், அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். பிஃபோராகவே அனுப்பிச்சிடுங்க அவங்க கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி. அப்படியே அது கீழே பார்த்தனாக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க, எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு அதில் இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ ஒட்டிடுங்க, ஃபோட்டோ ஒட்டிட்டு விண்ணப்பம் வந்து விண்ணப்பத்தோட பெயர், தந்தை பெயர், பிரிவு எல்லாமே கொடுத்துறாங்க பாருங்கள். மதம், ஜாதி, இராணுவத்தில் இருந்தனா இராணுவ, எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு பண்ணுற அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டு நம்பரும் போட்டுக்கோங்க. தமிழ் வழியில் படித்தீங்கனாக்கா அதுவும் இருக்குது பாருங்கள், அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டேட்டு சைன்லாம் டேட்லாம் போட்டு கொடுத்துருங்க. என்ன விபரம்ன்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க, அது தகுந்தமாரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. பிஃபோராக அப்ளை பண்ணுறேன் ஓகே. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்டேட்டில் இதில் வரும். ஓகே நன்றி. Press the bell icon on the YouTube app and never miss another update.